ஐப்பசி மாதம் அடைமழை காலம் என்பது பழமொழி. அத்துடன் ஐப்பசி ஐஸ்வர்யங்களை அளித்தரும் மாதமும் ஆகும். இம்மாதத்திற்கு துலா மாதம் என்று பெயரும் உண்டு. தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதமான கந்தசஷ்டி திருவிழாவும் இம்மாதத்தில் நிகழ்கிறது. கந்தசஷ்டி திருவிழா ஐப்பசி அமாவாசை அடுத்த 6 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. தீமையான சூரபத்மனை எதிர்த்து நன்மையான முருகப்பெருமான் வெற்றி பெற்றதன் அடையாளமாக இவ்விழா நடத்தப்படுகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வது விரத முறையை கடைபிடிப்பது ஆகும். நம்மிடம் உள்ள தீய குணங்களான ஆணவம், மாயை, கண்மம், காமம், பேராசை, செருக்கு, மயக்கம், தற்பெருமை ஆகியவற்றை விடுத்து ஆற்றல், தன்வயம், உடைமை, இயற்கை உணர்வு, பேருருள் ஆகிய நற்குணங்களை பெறும் நோக்கில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. எல்லா முருகன் கோவில்களிலும் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விரத முறையில் சில 6 நாட்கள் உண்ணாமலும் ஒருவேளை உணவு உண்டும் சஷ்டி அன்று மட்டும் உண்ணாமலும் விரதம் மேற்கொள்கின்றனர். ஒரு சிலர் 6 மிளகை வாயிலிட்டு 6 கை நீரருந்தியும் ஒரு சிலர் மௌன விரதம் இருந்தும் விரதத்தை கடைபிடிக்கின்றனர். விரத வழிபாட்டில் கந்தசஷ்டி கவசம், கத்ரனுபதி, கந்தகுரு கவசம், ஷண்முக கவசம், கந்தர்களி வெண்பா, திருபுகள் போன்றவற்றை பிரயாணம் செய்கின்றனர். விரதம் முறையால் உடல் மற்றும் உள்ள தூய்மை கிடைக்கும், நோய்கள் நீங்கும், பிள்ளை பேறு கிடைக்கும், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது கந்தசஷ்டி குறித்த பழமொழியாகும். இந்த விரதத்தினை ஒப்பெரும் விரதம் என்று கந்தபுராணம் குறிப்பிடுகின்றது.